தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றார் மு க ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். எளிமையான விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கொரோனா நிவாரணமாக குடும்பத்திற்கு 4000 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதல் கையெழுத்து. முதல் தவணையாக இந்த மாதமே 2000 ரூபாய் வழங்க உத்தரவு. ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு. நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம். முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தில் தனியார் மருத்துவமனையிலும் கொரோனாவுக்கு இலவச சிகிச்சை. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தை செயல்படுத்த தனித்துறை உருவாக்கம். மக்கள் அளித்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க IAS அதிகாரி நியமனம். முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக உதயச்சந்திரன் IAS நியமனம். உமாநாத், MS சண்முகம், அனுஜாஜ் ஆகியோரை செயலாளர்களாக நியமித்து உத்தரவு. துரைமுருகன், KN நேரு, பொன்முடி உள்ளிட்ட 33 அமைச்சர்கள் பதவியேற்பு. அன்பில் மகேஷ், மதிவேந்தன் உள்ளிட்ட இளம் அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஓ பன்னீர்செல்வம், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் நேரில் வாழ்த்து. திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பு. மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றதை கொண்டாடும் தமிழகம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மக்கள் உற்சாகம். முதலமைச்சராக பதவியேற்றதும் கோபாலபுரம் இல்லத்தில் தாயார் தயாளு அம்மாளிடம் ஆசை பெற்றார் மு க ஸ்டாலின். கலைஞர் படத்திற்கு மரியாதை செலுத்திய போது கண்ணீர் கலங்கிய முதலமைச்சர். பெரியார், அண்ணா, கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. பேராசிரியர் அன்பழகன் இல்லத்திற்கு சென்று உருவப்படத்திற்கு மரியாதை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு குவியும் வாழ்த்து. பிரதமர் மோடி, பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் வாழ்த்து. தமிழ்நாட்டிற்கு சேவை செய்திட மாபெரும் வாய்ப்பை வழங்கிய மக்களுக்கு நன்றி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டரில் பதிவு. புதுச்சேரி முதலமைச்சராக 4வது முறையாக பதவியேற்றார் ரங்கசாமி. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதிமுகவில் புதிய பதவி நியமனங்கள் தடை விதிக்க கோரி வழக்கு. ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, சசிகலாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். பெல் நிறுவனத்தில் ஆக்சிஜன் உற்பத்திக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.